அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதில் உள்ள உச்ச நீதிமன்றம் அதுதான் மிக உயர்ந்த பீடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நீதித்துறையில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்து விட்டால் அதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது, அதை மக்கள் நம்புவார்கள், அதற்கு கட்டுப்படுவார்கள் என்கிற ஒரு நிலைமை உலகத்தில் எல்லா நாடுகளையும் இருக்கிறது. நான் தோற்கடிக்கப்பட்டது செல்லாதுன்னு அடம் பிடிச்சார் ட்ரம்ப். நீதிமன்றம் ஒரே இருக்கல நினைஞ்சிருச்சு, செல்லும்னு சொன்ன பிறகு அடங்கி போச்சு, மக்களை தூண்டி விட்டுலாம் பார்த்தார். அப்ப நீதிமன்றங்கள் வந்து அந்த மாதிரியாக உலகமெல்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் வந்து மக்களால் வந்து எந்த மாதிரி பார்க்கப்படுகிறது, பைசாவுக்கு மதிக்கிறது கிடையாது. மக்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு பைசாவுடைய ஒரு மதிப்பு கூட, ஒரு ரூபாயுடைய மதிப்பு கூட மக்கள் கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஒரு விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, விவசாயிகள் போராட்டம் சம்பந்தமாக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. என்ன வழக்கு? இந்த சட்டம் சரியா தவறா? அது சரியா தவறா என்று தீர்ப்பளிப்பதை விட்டுவிட்டு விவசாயிகள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க, அது ஒரு குழுவை நடத்துகிறோம், தற்காலிகமாக தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை சொன்னால் இந்த போராட்டத்தை களைச்சி விட்டுடலாம். தற்காலிகமாக நீதிமன்றத்தில் என்ன செய்வாங்க, இந்த சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்தக்கூடாதும்பாங்க. தற்காலிகமான என்ன அர்த்தம், 15 நாளைக்கு, 1 மாதத்துக்கு, அதுக்கப்புறம் என்னவாகும், விவசாயம் ஊருக்கு போயிடுவான். ஊருக்கு போன பிறகு மறக்கூட முடியாது. ஊருக்கு கூட்டிட்டீங்கன்னு வைங்களேன், 2 முறை அதே ஃபோர்ஸாக கூட முடியாது. திருப்பி அசம்பிள் ஒவ்வொரு வாசலும் அடைக்க முடியும், எல்லா இடத்தையும் லாக் வைத்து விட்டார் என்று சொன்னால் திரும்ப கூட முடியாது. அதற்கு அரசுக்கு துணை செய்வதற்காக வேண்டி அந்த சட்டம் சரியா இல்லையா என்று செல்லாது என்று ஒரேடியாக தீர்ப்பு அளிக்காம இடைக்கால தடை அமுல்படுத்தக்கூடாதுன்னு இடைக்கால தடை விற்கிறேங்கிறாங்க. மக்கள் எப்படி இருக்கிறாங்க போடாண்டங்க, இதை நான் நம்ப சொல்றியா, இப்படி சொன்னாங்க நம்பிடலாம் விட்டு போயிடுவோமா? எங்களுடைய கோரிக்கை இந்த சட்டம் வாபஸ் வாங்கணும். உங்கள்கிட்ட யார் இடைக்கால தடை கேட்கல, நிரந்தரமான தடை தான் கேட்குறோம். அதை கொடுத்தா கூட இல்லாட்டி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். இது வந்து நீதிமன்றம் வந்து அந்த மக்களுக்கு நியாயம் வழங்குறதுக்கு பதிலாக ஒரு அரசியல் மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். இந்த வழக்குக்கு தீர்ப்பு முதல் சொல்லு, சிஏன்னு கொண்டு வந்தான் ஒரு சட்டம், அந்த சட்டத்தில் என்ன இருக்குது, மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு அரசியல் சாஸ்திரத்தில் இருக்குது. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் வந்து ஒரு மதத்தை காரணம் காட்டி இந்த மதத்துக்காரனு குடியுரிமை கொடுப்பேன், இந்த மதத்துக்காரன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதே சட்டவிரோதம், இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. ஆனால் சிஏ என்பது அப்படிதான் கொண்டு வந்தான், முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அதுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுப்போம், முஸ்லீமுக்கு கொடுக்க மாட்டோம், பங்களாதேஷிலிருந்தும் பாகிஸ்தான்லேருந்தும் இந்த நாட்டுக்கு வந்தவர்களில் இந்துக்களுக்கு கொடுப்போம், கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்போம், பௌத்தருக்கு கொடுப்போம், சீக்கியருக்கு கொடுப்போம், முஸ்லீம் மட்டும் கொடுக்க மாட்டோம் என்பதுதான் சிஏங்கிற சட்டம். இது எந்த நாட்டில் மதச்சார்பற்ற எந்த நாட்டு கொண்டு போனாலும் இந்த சட்டம் குப்பை குடைக்கு போயிடும், செல்லவே செல்லாது. செல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி வழக்கு போடுறாங்க, இன்னமும் விசாரிக்கலை. எவ்வளோ அவசரமான விஷயம், அவசியமான விஷயம், அரசியல் சாசனத்துக்கு எதிராக ஒரு நீதிமன்ற ஒரு அரசாங்கம் உத்தரவு போடுகிறது, சட்டம் அப்போ அரசியல் சாசனத்துக்கு கீழே போடுறியான்னு கேட்க காணாம் என்ன செஞ்சாங்க, போராடுற மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்புறது. இதே மாதிரி தான் அப்போ இதே ட்ராமா தான். என்ன ட்ராமா, அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் குழுவை அமைத்திருக்கிறோம், அவர்கள் போய் இந்த போராட்டக்காரன் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நம்ம மக்களும் இதே மாதிரி உறுதியாக இருந்தார்கள். இன்னைக்கு சீக்கியர்கள் விவசாயிகள் இருக்கிற மாதிரியே அன்றைக்கு ஷாஹின் பாக்கள் நின்ற மக்கள் என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, சுத்தமாக வாபஸ் வாங்கினு வாங்க, இல்லாட்டி கடைசி வரை போராட்டம் தொடரும்ட்டாங்க. அப்போ நீதிமன்றத்தை யாரை மதிக்கிறாங்களா, ஏன் நீ மதிக்க விதமாக தீர்ப்பளிக்கவில்லை, முத்தலாக்குன்னு சட்டம் கொண்டு வந்தான், முத்தலாக்கு விட்டால் ஜெயிலில் அடைப்போண்டு. முத்தலாக்குன்னு என்னது, அது சிவில் விஷயம், கிரிமினல் விஷயம் இல்லை, தங்களுக்கும் நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் முத்தலாக்கு என்பது, கல்யாணம் என்பதும். தலாக்குட்ட செல்லான்னு சொல்லிட்டு போ, அது ஜெயிலில் போகிறேன்னா திருடிட்டானா கொலை செஞ்சானா, இப்படி சட்டம் போடவே முடியாது. அரசியல் சட்ட பிரகாரம், இந்தியாவுடைய குற்றவியல் சட்ட பிரகாரம் இதுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்க முடியாது, கொடுக்கணும்னு சட்டம் நிறைவேற்றிட்டாங்க. நீதிமன்றம் விசாரித்தால் இந்த சட்டம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, சிவில் விஷயங்களுக்கு சிறையில் அடைக்க முடியாது, செல்லாதுன்னு சொல்லு, இது சிவில் இது கொடுத்தல் செல்லாதுன்னு சொல்லு, அதுக்காக சிறையில் அடைக்கிறதுங்கிற சட்டம் செல்லாது என்று சொல்லாம என்ன செய்யறான், அந்த வழக்கு பெண்டிங்கில் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடியவர்கள் வந்து அற்பமான இந்த அர்ணாப் கோஸ்வாமியுடைய வசியத்துக்கு வந்து ஒரே நாளில் விசாரித்து ஒரே நாளில் தீர்ப்பு, அவனை கைது பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரே நாளில் தீர்ப்பு. இப்படி பாபர் மசூதி நாரி போய் கிடக்கிறது. நீதிமன்றம் என்பது உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இவ்வளவு இழிவாக மக்களால் கருதப்படவில்லை, இவ்வளவு இழிவாக நடக்கவும் இல்லை. இதை எவனா தட்டி கேட்டனா, பிரசாந்த் தட்டி கேட்டான்னு சொன்னால் அவனுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அவன் முடிஞ்சதை பார்த்துக்கான்ட்டான், 1 ரூபா போயிருந்தான் கடைசியில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தீர்ப்பு என்ன, அவர் நீதிமன்றம் அவமதித்து விட்டார், 10 வருஷம் ஜெயிலில் வைக்க போறியா,
ஒரே ஒரு ரூபா அடையாளத்துக்கு ஃபைன் போட்டுறோம்னு சொன்னாங்க. அது கட்ட முடியாது அப்படின்னு அவன் எடுத்து விளக்காடிட்டு இருக்கிறான். அதனால நீதிமன்றங்கள் இப்ப நம்ம ஏதாவது பேசணும்னா அதுக்கு விளக்கு போடுவார்கள். போட எல்லாரும் பேசணும்னா நீதிமன்றம் என்ற விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது இல்லை. நீ சரியா சொன்னா எவன் பேச போறான், நீ நேர்மையா நடந்தால் இவன் பேசுவான். உன்னுடைய தீர்ப்பு நடவடிக்கை எல்லாமே வந்து அவசரமான விஷயத்தை அவசரமா விசாரிக்க மாட்டேங்கிற காவிரி பிரச்சனை தீர்ப்பு தீர்க்க முடியல, அதுக்கு ஒரு உத்தரவு கூட வக்கீல்ல போராட்டம்னா அவனுக்கு எதிராக வழக்கு போட்டு என்ன செய்யறது அடக்கிறது. அப்ப நீதிமன்றங்கள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பதை கீழிருந்து மேல வரைக்கும் எல்லாருக்கும் பதிந்து போய்விட்டது. அதனாலதான் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் போராட்டம் நடக்குது. அதனால இனிமேலா நீதிபதிகள் வந்து சட்டப்படி தீர்ப்பளித்து பழகி கொண்டார்கள் என்று சொன்னால் நாட்டில் மரியாதை மிஞ்சும், இல்லைன்னா இது மாதிரியான கேவலத்தை தான் சந்திப்பார்கள் என்று முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.